me a god. You call me a god. இஸ்ரேலுக்கு வயிற்றுல புளிய கரையக்கூடிய வேலையை சவுத் ஆப்பிரிக்கா செஞ்சிருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா சைடில் இருந்து தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான செயல்பாடுகளும் ஜெனோசைட் அப்படிங்கிற வார்த்தைகளையும் நெதன்யாகு போர்க்குற்றவாளி அப்படிங்கிற வார்த்தைகளையும் தொடர்ந்து உண்மையான விஷயங்களை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா. இந்த சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற நாடு ஐசிஜே இன்டர்நேஷ்னல் கிரிமினல் ஜஸ்டிஸ் இந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா ஐசிசிங்கிற அந்த கோர்ட்டுக்குள்ளே நேரடியாக வழக்கு ஒன்று தொடர்ந்துருக்காங்க. இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அது தொடர்ந்து விசாரணை வளையத்துக்குள்ளே இருக்குது. இந்த சவுத் ஆப்பிரிக்கா குறிப்பாக சொல்லணும்னா பிரிக்ஸ் அப்படிங்கிற அந்த நாட்டுக்குள்ள ஒன்று. இந்த பிரிக்ஸுங்கிற இந்த கூட்டமைப்பு இருக்கு இல்லையா, இந்த கூட்டமைப்பில் இந்தியாவும் ஒரு அங்கம் வகிக்குது, பிரேசில் அங்கம் வகிக்குது, ரஷ்யா அங்கம் வகிக்குது, சவுத் ஆப்பிரிக்கா அங்கம் வகிக்குது, சைனா அங்கம் வகிக்குது. இப்படி ஐந்து நாடுகள் கூட்டமைப்பில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சவுத் ஆப்பிரிக்கா இப்போது இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்ததன் காரணமாக யார் யாரெல்லாம் கூட்டணியில் சேர்த்துருக்காங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்தியா பாலஸ்தீனத்துக்கு தனது ஆதரவை தொடர்ந்து தெரிவித்து வரக்கூடிய வேளையிலே இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் அரங்கேறி இருப்பது பாலஸ்தீன மக்களுக்கு சற்று நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நிகழ்வு. ஒருபுறம் இஸ்ரேல் கதறி கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கு, நெதன்யாகு தனியாக ரூம் போட்டு அழுகிறதுக்கு கூட அவருக்கு நேரம் இல்லாத அளவில் புலம்பி தீர்த்துக்கிட்டு இருக்காரு. காசு கொடு காசு கொடுன்னு அமெரிக்காவை போட்டு நச்சரிச்சுக்கிட்டு இருக்காருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த பக்கம் போனோம் அப்படின்னா உள்நாட்டில் வாங்கக்கூடிய அடி, இந்த பக்கம் போனோம் அப்படின்னா ஹமாஸ் பக்கம் உள்ளக்கூடிய பயங்கர அடி. சரி, இந்த பக்கமாவது போயிடலான்னு பார்த்தா ரெண்டு பக்கமும் கடல் இருக்குது. ஒன்று பக்கம் மத்திய தரைக்கடல், இன்னொரு பக்கம் செங்கடல். ஹவுதிக்கள் ஒரு புறம் அடிக்கிறாங்க, இந்த பக்கம் ஈரானும் அட்டாக் பண்ணிக்கிட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நெதன்யாகு எங்கேயுமே ஓட முடியாமல் முட்டுச்சந்துக்குள்ளே நிற்கிறாருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதற்கு அப்படியே இன்னொரு புறம் என்னென்னா பாலஸ்தீன் ஒரு பக்கம் மக்கள்லாம் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே 15,000 மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் பிரசவ வேதனையை சுமஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. 15,000 பெண்கள் வந்து கர்ப்பம் தரித்து நிறைமாத கர்ப்பிணியாக இருக்காங்க. அவங்களுக்கான குழந்தை பெறக்கூடிய நேரங்கிறது நெருங்கிடுச்சு. ஆனால் ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை. ரமல்லா, வெஸ்ட் பேங்கு உள்ளிட்ட ஏரியாக்கள் எல்லாத்துலேயுமே ஐநாவினுடைய பாதுகாப்பான இடம்னு நம்ம கருதப்படக்கூடிய அந்த முகாம்கள் கூட, லெனின் உள்ளிட்ட முகாம்கள் கூட தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகும்போது அந்த கர்ப்பிணிகள் பயப்படுறாங்க, வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையும் பயத்தில் தான் இருக்கும். ஆனால் அதை தாண்டி தன்னுடைய நாடு விடுதலை அடைய போகுதுங்கிற அந்த ஒற்றை செய்தியை அந்த தாய் வந்து தன்னுடைய குழந்தைக்கு நித்தம் நித்தம் போதிச்சுக்கிட்டே இருக்காங்க. பிறந்ததற்கு பிறகும் நீ போராளிடா அப்படின்னு சொல்லி தான் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிறு வயதிலிருந்தே அந்த குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்க்கக்கூடிய விஷயங்கிறது, இது நம்ம நாடு ஒரு கிணத்துக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம், இதிலிருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த கிணறு நம்முடைய கிணறு, இதில் வாழ்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு தடவை ஏமாந்து நிலத்தை கொடுத்துட்டோண்டா மகனே, மகளே, நீயாவது இந்த நிலத்தையும் இந்த உன்னுடைய சகோதர சகோதரிகளையும் காப்பாற்று. உன்னோடு பிறந்தவர்கள் மட்டுமல்ல உன்னுடைய சகோதர சகோதரிகள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே உன் கூட பிறந்தவங்க தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து அந்த தாய் பதிவு செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்கங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சிரியா கோலன் குன்றுகள் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல். இஸ்ரேல் வந்து ஒரு முட்டாள்தனமான, அறிவிழித்தனமான ஒரு போருக்கான எந்த விதமான உன் கூட எப்படா போர் பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கான செயல்பாடுகள் தான் இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு புறம் சிரியா மீது தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு, இன்னொரு புறம் என்ன அப்படின்னா ஈரான் மீது அட்டாக்கை நடத்திக்கிட்டு இருக்கு. இப்படி வெஸ்ட் பேங்க் ஏரியாவிலையும் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. ஹிஸ்புல்லா கிட்ட தொடர்ந்து அடி வாங்கினாலும் ஹிஸ்புல்லா மீதான போரை வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கு. லெபனான் எல்லையிலையும் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இது முட்டாள்தனமான ஒரு பிராந்திய போருக்கு வழிவகுக்கும். ஆனால் அதைத்தான் இஸ்ரேல் வந்து எதிர்பார்க்குது. காரணம் என்னென்னா அமெரிக்காவினுடைய உதவி இஸ்ரேலுக்கு கிடைக்குங்கிற பெரிய நம்பிக்கையில் இஸ்ரேல் வந்து
உலக நாடுகளை போருக்கு உள்ளே கொண்டு வர்றதுக்கான பெரும்பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. இது இஸ்ரேல் அப்படிங்கிற ஒற்றை நாட்டை மட்டும் முடிச்சு விட்டாங்கன்னா உலகமே அமைதியாயிடும். ஆனால் அப்படி செய்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது குறைவு தான். டமாஸ்கஸ் சர்வதேச விமான நிலையம் ஈரான் அட்டாக்கு வந்து அவங்க சைடில் பெரும் விலையை கொடுத்துருக்காங்க. ஐஆர்ஜிசியினுடைய 11 தலைவர்கள், நான் நேற்றே சொல்லியிருந்தேன், அந்த டமாஸ்கஸ் விமான நிலையம் செயல்பட தொடங்கிருச்சு அப்படின்னு. அப்படி செயல்பட தொடங்குச்சு அப்படின்னாலே அது பெரிய அளவிலான பிரச்சனைகளுக்கு உள்ளாகுங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 11 தலைவர்கள் இங்கே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலால் அப்படிங்கிற தகவல் பெரிய அளவிலான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. ஈரான் சத்தமே இல்லாமல் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அவங்க செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறது பிராந்திய போருக்கு வழிவகுக்காமல் சத்தமே இல்லாமல் இஸ்ரேலுக்குள்ளேயே வந்து எப்படி மொசாட் உளவாளியை தட்டி தூக்குனாங்களோ அதே மாதிரியான நிகழ்வுகள் அடுத்தடுத்து அரங்கேறும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் கிடைக்கப்பெறுங்கிற நம்பிக்கை இருக்குது. சவுதி ஊடகம்தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. நேட்டோவில் அங்கு வகிக்கக்கூடிய கொசாவா சூல்துசை அமெரிக்கா இறக்கியிருக்கு. இந்த கொசாவா கொசாவா அப்படிங்கிறாங்கல்ல, அவங்க யாருங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அமெரிக்காவுக்கு ஆதரவாக, இஸ்ரேலுக்கு ஆதரவாக, பாலஸ்தீனத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த கொசாவா யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி. இவங்க வந்து யூகோஸ்லோவியாவிலிருந்து 1990 பிரிஞ்சவங்க. எப்படி ரஷ்யாவிலேருந்து உக்ரைன் வந்து சிறிய துண்டுகளாக பிரிஞ்சதோ சோவியத் ரஷ்யாவிலேருந்து, அதே மாதிரி யூகோஸ்லோவியாவிலிருந்து பிரிஞ்சு செர்பியாவுக்கும் இந்த கொசாவாவுக்கும் ஆகவே ஆகாது. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் வந்து எல்லை பிரச்சனைகள் இருக்குது. அதே நேரத்தில் அல்பானியா செர்பியா எல்லைகளில் வந்து தொடர்ந்து வந்து இவங்களும் செர்பியாவுக்கு இடையில் வந்து தொடர்ந்து வந்து சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் இருக்க தான் செய்யும். அந்த பஞ்சாயத்துக்களை நாட்டாமையாக இருக்கக்கூடிய அமெரிக்கா தீர்த்து வைக்கிறேங்கிற பேரில் உன்னுடைய சோல்ஜர்ஸை என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு கொசாவா அக்ரிமெண்ட் போட்ட அடிப்படையில் இப்போ கொசாவா வந்து சிரியா மீது தாக்குதல்களையும் தொடர்ந்து நடத்தக்கூடிய வேலைகள். 1,800,000 மக்கள் இருக்காங்க. அந்த 1,800,000 மக்களில் கொசாவாவில் குறைந்தபட்சம் 10-12 லட்சம் போர் வீரர்கள் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இவங்க எல்லாரையுமே பயன்படுத்துறதுக்கு அமெரிக்கா திட்டமிட்டிருக்காங்க. இன்னொரு புறம் என்னென்னா, இஸ்ரேல் அதனுடைய வேலையை செய்ய தொடங்கியிருக்கு. ஐஆர்ஜிசியினுடைய கமாண்டர் ஜூன் மாதம் வந்து 2022 எப்படி கொலை செய்து பார்த்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை ரசிக்கக்கூடிய வகையில் இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் பென்னட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவோ அவர் சீண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறாரு. அதே நேரத்தில் தான் இருந்தப்போ எப்படி ஈரான் மீது அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிறத உலகம் அறியும் அப்படிங்கிறத தன்னுடைய பழைய பெருமைகளை சுமந்து பேசியிருக்கிறார். ஈரானை பற்றி இவருக்கு இன்னும் தெரியல. ஈரானை பற்றி உலக நாடுகள் தெரிஞ்சுக்கிறதுக்கான காலகட்டம் நெருங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லப்படுது. முசாவியினுடைய கொலைக்கு பழிவாங்கக்கூடிய வகையில் ஈரான் தயாராகிட்டு இருக்குங்கிறது தான் சொல்லணும். இது உலக நாடுகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி இல்லை. இது 3 உலகப் போருக்கே வழிவகுத்து விடுமோ அப்படிங்கிற அச்சம் நிலவுது. ஆனால் இஸ்ரேலுடைய தூண்டுதலின் பேரில், இஸ்ரேலருடைய விழிக்கக்கூடிய வலையில் ஈரான் சிக்கிடுமோ அப்படிங்கிற அச்சமும் நிலவுது. என்னையோட போர் புரிய வாடா வாடான்னு, சண்டைக்கு வாடா சண்டைக்கு வாடான்னு கிட்னி எடுக்கிறதுக்கு கூப்பிடுவான்ல ஒரு சின்ன பையன், அதை பார்த்துட்டு வடிவேலு ஓடி போவான், ஓடி போயிட்டு கிட்னியை பறி கொடுத்துட்டு வருவானே, அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு ஈரான் போய்விடக்கூடாது. புத்திசாலித்தனமாக அதை அணுக வேண்டும் அப்படிங்கிறது தான் உலக நாடுகளுடைய எதிர்பார்ப்பு. எப்படி இந்தியா வந்து மங்களூரு நோக்கி வந்த கப்பல் வந்து தாக்குதலுக்கு உள்ளாச்சோ, அதன் பிறகு இந்தியா வந்து 5 போர்க்கப்பலையும் போயிங் விமானத்தையும் அரபிக்கடலுடைய எல்லைகளில் தன்னுடைய பாதுகாப்புக்காக வச்சுருக்கோ, அதே மாதிரியான நடவடிக்கையை ஈரான் செய்யணும் அப்படிங்கிறது தான். என்ன பிரசாத், 5 போர்க்கப்பல் 1 போயிங் விமானம் அப்படின்லாம் போயிடுச்சா அரபிக்கடலுக்குன்னு கேட்டால், ஆமாம் அது போயிடுச்சு. இந்தியாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரிங் சைடில் இருந்து அதனுடைய ஸ்போக் பர்சன் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை உறுதிப்பட தெரிவிச்சிருக்காங்க. 147.5 மில்லியன் டாலர் அளவுக்கு இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணியிருக்கு அமெரிக்கா. அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை பிளிங்கன் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை அஃபீஷியலாக கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் காங்கிரஸ் வந்து, அமெரிக்கா காங்கிரஸ் இதுக்கு முன்னே ஒப்புதல் கொடுக்கல, பட் வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்த வாக்கு அடிப்படையிலையும் இஸ்ரேலுக்கு போர் ஆயுதங்கள்லாம் கிடையவே கிடையாது, இப்போ இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் ஹமாஸ் வந்து போர் புரியறதுக்கான எல்லா ஆயுதங்களையும் தயார் நிலையில் வச்சுருக்காங்க. இதுவரைக்கும் அவங்க பயன்படுத்தினது 14% ஆயுதங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸினுடைய ஸ்போக் பர்சன் அபு உபைடா ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்காங்க. அவருடைய ஒசாம் அஹம்டன் அப்படிங்கிறவரும், நாங்கள் இப்போதைக்கு இடைநிறுத்தம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கிடையாது, நிரந்தர தீர்வை நோக்கி நாங்கள் போர் புரியறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம்,
எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அப்படிங்கிறது இன்னும் நிறையா இருக்குது, அதில் நாங்கள் குறைவான அளவிலான ஆயுதங்களை மட்டுமே இப்போதைக்கு பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் உசைன் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தான் இது. இன்னும் சில மாத காலங்கள் கூட ஹமாஸால் போரில் தாக்குப்பிடிக்க முடியும், அந்தளவுக்கு வலிமை பெற்ற ஆயுதங்கள் அவங்க வச்சுருக்காங்கங்கிறத பதிவு செஞ்சுருக்காங்க. மற்ற நாடுகளை மிரட்டக்கூடிய அமெரிக்கா எப்படி ஹவுதியோட போர் புரியறதுக்கு கடற்படை நம்ம உருவாக்கணும் இல்லையா, அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நேட்டோவில் அங்கு வகிக்கக்கூடிய 30-க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஒன்று சேர்க்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. ஆனால் அதில் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள்லாம் 6 வீரர்களை வேணால் தர்றேன், வேற யாரையும் கொடுக்க முடியாதுன்னு அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. இப்படி அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட சிங்கத்தை துடைப்பதற்காக அடுத்து வரக்கூடிய தேர்தலில் புதிய அதிபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதாங்கிற பெரும் கேள்வி இருக்குது. ஹவுதிகள் செங்கடலில் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, தடுப்பார் யாரும் இல்லை அப்படிங்கிற செய்தி. மத்திய தரைக்கடலுக்கு பூட்டு போடுவோம் அறிவிச்சிருக்கக்கூடிய ஈரான் மீது தொடர்ந்து உலக நாடுகளை ஏவி விட்டு ஈரானுடைய கோபத்தையும் சீண்டி விட்டு இஸ்ரேல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. சிரியாவினுடைய கோலன் பகுதிகளையும் பயங்கர தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு, ஹிஸ்புல்லாவையும் வம்புக்கெடுக்குது. இப்படி நாற்புறங்கள்லையுமே வந்து என்னை அடிக்க வாடா 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 வாடான் சண்டைக்கு வாடான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு ஓங்கி ஒரு அடி ஒய்யாரமாக அடித்தால் உட்கார்ந்து போய்விடும், அது எந்திரிக்கிறதுக்கே பல வருடங்கள் ஆகும். அதனால தான் அமேசானுடைய செய்தி தொடர்பாளர் அபு இடா இது இஸ்ரேலுக்கு விழுந்த 100 கால அடி அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. தொடர்ந்து இது போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் அடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான நன்றி, வணக்கம்.